தமிழ் மேக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு புது அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரியல்மியோட Note 3 Pro அப்படின்ற ஒரு ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான், அதாவது கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோனை பற்றி இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரியல்மி Note 3 Pro பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரியல்மி Note 3 பொறுத்தவரைக்கும் ஒரு சினான் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த யானை கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலரில் தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மொதல் எடுத்தோடனே எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி ஒரு இன்செர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்செர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தான் இந்த சிமிலர் டூல், அது இல்லாமல் இந்த வாரண்டி கார்டு, அது இல்லாமல் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் நல்லா பல பல பலன் இருக்குது, அதான் ஒரு உண்மையான விஷயமும். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பல பலன் இருக்கிறது வந்து எக்ஸாக்டாக நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஸோ இப்போ ஃபோனை பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜர் அண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதிலேயே பில்ட்டினாக வந்துருது. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுதான், இதுக்கு மேலே நம்ம சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த டைப் சி கேபிள், ஸோ டைப் சி கேபிள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ 15,000 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 14,000 அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். பட் 15,000 நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகபட்சம் 15,000க்குள்ளே இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் வாங்குறதால தான் நீங்கள் கம்மியான ரேட்டுக்கே வாங்க, ஒரு 10K அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது 10K அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1,000-2,000 அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் இதை வாங்கலாம். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேஸ்ட் தான். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அதை விட நல்ல வேரியண்ட் ஆஃப் ஃபோன்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பை பண்ணி கொள்ளலாம். பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவியான ஃபோன் கிடையாது, இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபோன். ஸோ அது இல்லாமல் வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட்டு, அதாவது என் ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட்டு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 172 கிராம் தான். ஸோ அதனால் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆச்சு. அதாவது என் ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது, நான் போக்கோ X3 கூட கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா வெயிட் லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் வியூ பார்க்கணும் அப்படின்னா, ஓகே லெஃப்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் ராக்கர் ஸ்கி அண்ட் சிம் ஜெனரேட்டர் டூலுக்கான அந்த சிம் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பம்ப் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, அது இல்லாமல் ஒரு மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்பீக்கரும் இருக்குது, ஒரு மைக் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 710 அப்படின்ற ஸ்னாப்ட்ராகனோட 710 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 660 கொஞ்சம் பூஸ்டன் வேஷன் தான் இது. ஸோ 732G அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, இல்லை 730 அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னா அதை விட 10% ஆர் 20% பார்த்தீங்கன்னா கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் 710 அப்படின்றது ஒரு நல்ல ப்ராசஸர், தரமான ப்ராசஸர் தான். கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஆல்டர்னேஷன் கிடையாது, ஏன்னா 730 ஒரே சிப் கிராபிக் சிப் தான் இருக்குது. அதே சமயத்தில் இதுலேயும் உங்களுக்கு ஒரே கிராபிக் சிப் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, அடுத்து பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4045mAh. ஸோ 4050க்கு ஒரு 5% கம்மி, 5 மடங்கு கம்மி. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4050mAh பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடாக பார்த்திங்கன்னா நாங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு 2-4 hours எனக்கு ஸ்டாண்டர்ட் டைமில் வந்துச்சு. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் வச்சு நான் கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு 4 hours அசால்ட்டாக வந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் ஆனவனையும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகிறது தெரிஞ்சு. இது லிக்விட் கூலிங்கும் நம்மளுக்கு கொடுக்காதனால ஃபோனும் நல்லா ஹீட் ஆகுது. அதே சமயத்தில் இது ஒரு பிளாஸ்டிக் பேக். ஸோ பிளாஸ்டிக் பேக்னு எடுத்தாலே நம்மளுக்கு ஹீட்டிங்கிறது நல்லாவே தெரியும், நல்லாவே ஃபீல் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா பம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துக்கு கீழே நேராக கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட்டிங் என்னாலே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக இது ஒர்த் இல்லாத ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹீட்டிங் இருக்குது, அதுவும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்குது. எல்லா ஃபோன்லையும் இருக்கிற நார்மலான ஹீட்டிங் தான் இதுலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 664
6 128 GB இன்டர்னல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 4 GB ரேம், ஒன்று நீங்கள் 4 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் இருக்கிற மாதிரி வாங்கணும், இல்லை அப்படின்னா 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் இருக்கிற மாதிரி வாங்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு நானோ சிம் சப்போர்ட்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நம்ம ரெட்மியில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்மு இல்லை ஒரு மெமரி கார்டு இது மட்டும் தான் போகணுன்றது கிடையாது, ரெண்டு சிம்மு அதே சமயத்தில் ஒரு மெமரி கார்டும் இதில் போட்டுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி மெமரி எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் நம்மளால் மெமரி கார்டும் இதில் போட்டுக்கொள்ள முடியும். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த பட்ஜெட்டில் ஐபிஎஸ் எல்இடி அப்படின்றது ஓகே தான், பட் நம்மளால் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 60 தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு 1080p ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸோட 5 கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேனல் அப்படின்றதுனால கொரில்லா கிளாஸோட சப்போர்ட் பின்னாடி வந்து கொடுக்கல. ஓகே, கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 கேமரா, ஸோ அது இல்லாமல் முன்னாடி 1 கேமரா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபோனில் எடுத்தக்கூடிய இமேஜ் சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ணது, ஸோ எந்த ஃபோட்டோவும் தனிப்படியாக நம்ம எடுக்கலை. ஸோ எல்லாமே இதிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்தது தான், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இந்த கேமராவோட ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 4K தான். ஸோ 4K எடுத்துகிட்டு இருக்க ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே இதில் தான் எடுத்துகிட்ருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1080p ஃபுட்டேஜ். ஸோ 1080p ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1080p எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1080p ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ ஆடியோ வந்து திரும்பி ரீவாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா ஆடியோ ஃபைல்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த நேரத்தை கரெக்டாக யோசிக்கலை. மற்றபடி பார்த்திங்கன்னா வீடியோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இதோடைய பார்த்துக்கோங்க. பட் கலர் பஞ்சு அங்கங்கே வித்தியாசமாகற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இதில் அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஸோ ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே இதில் தான். ஸோ நம்ம ரியல்மி X3 X3 ப்ரோ இந்த ஃபோனில் தான் நம்ம எடிட் பண்ணி, அதாவது ஃபோட்டோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறது இதே ஃபோனில் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஓரளவு நல்லா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு வித்தியாசமாக இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த க்ரீன் பஞ்சீஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் வாட் எவர் இட்ஸ் வாஸ் அ ஃபோன் ஃபார் லோ பட்ஜெட். ஸோ லோ பட்ஜெட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். போர்ட்ரேட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னோடய பட்ஜெட் 60-40,000 அப்படின்ற பட்ஜெட்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சமும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல ஃபோன்ஸஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் வாட் எவர், பட் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 710 ப்ராசர். ஸோ அதனால் இன்றைக்கான நடைமுறையில் 710 ப்ராசர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பட் லிக்விட் கூலிங் கொடுக்கல, அதனால் ஹீட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா தான் இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் இன்னொன்று டெப்த்து. ஸோ அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கேமரா சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருந்துச்சு, பட் பேக் கேமரா அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. பட் நைட் மோடை பொறுத்த வரைக்கும் நான் இதை டெஸ்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா நைட் மோடு எல்லாத்துலேயும் கேவலமாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் கேவலமாக இருக்குது. மற்றபடி இதில் வேறு என்ன முக்கியமான விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாத ஒரு பேட்டரின்னு தான் சொல்லுவேன், வேறு லெவல் பேட்டரிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு கொடுத்துருக்க அளவுக்கு அதே சமயம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இஸ் மேக்ஸிமம் எனஃப் ஃபார் தட் டிவைஸ். ஓகே, ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னா என்னால் இன்னும் ஒரு 1000 ரூபா போட முடியும் அப்படின்னா இதை விட நல்ல டிவைஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் எனக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா இதை பொறுத்தவரைக்கும் எந்த குறையுமே கிடையாது. செல்ஃபி தாறுமாறாக இருந்துச்சு, என்னோட ஃபோனில் கூட அந்தளவு செல்ஃபி இல்லை, பட் அந்த ஃபோனை நல்லாவே கொடுத்துருந்தாங்க, அது உண்மையான விஷயம், அதை நான் பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் பை பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணுங்கள், ஆல் அக்செப்ட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்கும், வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் தாறுமான கரண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும், ஓகே, பாய். I played it innocent, a feeling.